அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்மளே. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது எலுமிச்சங்காய் ஊறுகாய். எப்படி செய்ய போகிறதுன்னு பார்த்துக்கலாம். நல்ல சுவையான ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய். அது எப்படி செய்ய, கசப்பு இல்லாமல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எல்லோரும் எலுமிச்சங்காய் ஊறுகாய் போய் போடும்போது எல்லோரும் சொல்லுவாங்க கசப்பாக இருக்குன்னு. கசப்பு இல்லாமல் நம்ம போட்டுக்கலாம். இங்கே வரைஞ்சி எவ்வளோ நல்லா ப்ரௌன் கலராக நல்லா திக்காக இருக்குன்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது எப்படின்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வெளியூருக்குள்ளே போகலாம். எலுமிச்சங்காய் ஊறுகாய் போடுறதுக்காண்டி நான் இங்கே 1/2 கிலோ எலுமிச்சங்காய் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ எலுமிச்சங்காய் இந்த நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா காய வச்சுட்டு அதில் வச்சு வேக வைக்கணும். ரொம்ப நேரம் ரொம்ப குழைய வேக வைக்க வேண்ட அவசியம் இல்லை. இது நல்லா ஆவி வந்து இப்படி அமுக்கி பார்க்கும்போது அது ப்ரெஸ் கொஞ்சம் ப்ரெஸ் ஆகிற வரைக்கும் மட்டும் வேக வச்சா போதும். இப்படி தண்ணியெல்லாம் நல்லா காய்ச்ச பிறகு எலுமிச்சங்காய் இப்படி வேக வச்சுட்டு முடிக்கிடலாம். முடிவிட்டு இது நல்லா வேகட்டும். இப்போ இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அது நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா வெந்து இந்த மாதிரி நெங்கு கொடுத்தமா நல்லா அமுங்குது. இது அமுங்கின மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதான் நல்லா வேக வச்சு எலுமிச்சங்காய் எடுத்திருக்கேன். வேக வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெந்தயம் கொஞ்சோண்டு வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். பிறகு வெள்ளைப்பூடு பெரிய சைஸு குடமாக இருக்கிறதுல அதில் 3 குடம் நான் எடுத்திருக்கேன். பெரிய வெள்ளைப்பூடு இதில் சிறுசு இருக்குது. ரசப்பூண்டு எடுத்தேன்னா அதை விட அதிகமாக எடுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இந்த மாதிரி டீஸ்பூனுக்கு 3 டேபிள்ஸ்பூனு மிளகா பொடி எடுத்திருக்கேன். நான் காஷ்மீர் மிளகா பொடி எடுத்திருக்கேன். இங்கே உரப்பான மிளகா பொடி எடுத்தீங்கன்னா அவ்வளோக்கே எடுக்காதீங்க. பிறகு தேவை கடுகு. பிறகு இந்த அளவுக்கு இதோட 2.5 கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெயில் தான் செய்யணும் ஊறுகாய். இதை நல்லா காய்ஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். நல்லா வெங்காய வெந்தயம் போட்டு வெள்ளப்பூ போட்டுக்கலாம். டேஸ்ட்டாக நல்லா ப்ரௌன் நேரம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். எண்ணெயிலே நல்லா வதக்கணுங்க. கருவேப்பிலை போட்டு விட்டுக்கலாம். நல்லா வதங்குதுங்க பார்த்தீங்கன்னா. நல்லா கோல்டன் கலருமாக அதை எடுத்து இப்படி வச்சுக்கலாம். நல்ல எண்ணெயில் செஞ்சோம்னா தேங்காய் எண்ணெயிலே செய்யலாம். தேங்காய் எண்ணெய் செஞ்சோம்னா மிச்சத்துக்குன்னு போட்டு போயிடும். அது காமிச்சு நம்ம நல்ல நெய்யில் செய்கிறது. சிலவங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் செய்கிறது விருப்பம். எனக்கு முதையெல்லாம் தேங்காய் எண்ணெயில் செய்கிறது விருப்பமாக இருந்துச்சு. அது இஸ்கிரி கெட்டு போகிறதுனால நம்ம அதில் செய்ய வேணாங்க. நல்லா இந்த நல்லா வதக்கி நல்ல ஒரு விதம் கோல்டன் நல்லா கோல்டன் கலர் வரணும். நல்லா வதங்கி இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக கோல்டன் கலர் ஆயிடுச்சு எல்லாமே. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் ஆகும்போதைக்கு நம்ம இதில் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். மிளகா பொடி எப்பயுமே இது காஷ்மீர் மிளகா பொடினாலே நான் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா உரப்பான மிளகா பொடினா இதை விட கம்மியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப உரைக்கில்லை அப்படின்னா. நம்ம ஊர் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப இது சூடாயிடுச்சு. மிளகா பொடி ரொம்ப கூடுதலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சூடு வேறு அதிகமாக இருக்கிறதுனால மிளகா பொடி ரொம்ப கம்மியாக தான் போட்டுக்கணும். ஊறுகாய் பிள்ளைகளுக்கு எல்லாம் இது இதில் வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் போட்டு நல்லா வெந்தயத்தையும் போட்டு நல்லா வளர்ந்துக்கிட்டு நமக்கு 1 ஜுள்ளு மஞ்சள் பொடி ஒரு அது 1 நுள்ளுன்னு சொன்னேன்னா கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் இந்த ஒரு 1 நுள்ளு
போதும், அதில் போட்டு விட்டுக்கணும். போட்டு விட்டு நல்லா இலக்கி நல்லா அந்த மிளகாப்பொடியே நல்லா வதங்கணுங்க. நல்லா பார்த்தீங்களா, நல்லா மூத்து நல்லா ப்ரௌன் கலர் வரணும். கொஞ்சம் கேஸை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாப்பொடி விசுக்குன்னு மூக்கிற வருவது இதான். நல்லா மொறுத்து நல்லா பார்த்தீங்களா, நல்ல ஒரு கலராக திக்காக வந்திருக்கு. அதில் நம்ம இந்த எலுமிச்சங்காயை போட்டு விட்டுக்கலாம். எலுமிச்சங்காய் போட்டு நல்லா திங்கணும். ஏற்கனவே நல்லா வெந்திருக்குங்க. இதில் நம்ம ரொம்ப நேரம் இதில் போட்டு வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் ரொம்ப நேரம் போட்டு வேக வச்சோம்னா இது ரொம்ப உடஞ்சி போயிடும். இதை விட சிறுசாக இருந்தால் இருக்கணும்னா நீங்கள் சிறுசாக அதுக்கலாம். இதுக்கு இவ்வளோ போட்ட பிறகு இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு எப்பயும் நம்ம குழம்பு உப்பு இதுகளுக்கெல்லாம் போடுறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க போட்டு விடணும். ஏன்னா இதில் பிடிச்சி இன்னும் இது இறங்க இறங்க இதில் நல்லா உப்பு பிடிக்கும். இறங்க இறங்க நல்லா உப்பு பிடிக்கும். அதனால கொஞ்சம் ஜாஸ்தியை போட்டு விட்டுருங்க. அப்படின்னா நல்லா திக்காயிடுச்சு. இதுலேயும் நம்ம போட்டு விடுறது இந்த நம்மளுக்கு இதோட நான் அவ்வளோக்க வினிகர் சேர்க்கலாம். இந்த இதோட ஒரு கரண்டி மட்டும்தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்குறேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வினிகரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்தேன்னா கெட்டு இதாக வரைக்கும் கெட்டு போகாதே, நல்லா புளிப்பு கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி கிடைக்கும். அதுக்கு நாங்கள் ஊறுகாவுக்கு வினிகர். அசலிட்டி இருக்கிறவங்க வினிகரை சேர்க்காமல் இருக்கிறதே நல்லது. கொஞ்சோண்டு ஊறுகாவது கொஞ்சமாக போட்டுக்கிட்டு வெங்கணும். இதில் வேறு ஒன்று நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. சர்க்கரை சேர்த்தோம்னா அப்படியே அந்த புளிப்புக்கும் இந்த வினிகரோட புளிப்புக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சர்க்கரை சேர்த்தோம்னா சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டினா இந்த ஊறுகாய் 5 நிமிஷத்தில் ரெடியாச்சுங்க. எலுமிச்சங்காய் வேகிறதுடையும் அந்த எலுமிச்சங்காய் இது சூடாடுற ஒரே ஒரு கஷ்டம் இருக்குது. மற்றதெல்லாம் எலுமிச்சங்காய் இருந்த பாரு 5 நிமிஷத்துக்குள்ள நமக்கு ரெடியாக்கிடலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா திக்காக நல்லா பார்த்தீங்களா, நல்லா திக்காக நல்லா இருக்குது. நல்லா திக்காக நல்லா இதாக இருக்குது. நம்ம இது இப்படி வச்சுட்டு இதில் நல்லா பாருங்கள், நல்லா திக்காக நல்லா கலராக நல்லா இதாக வந்திருக்கு. இது நம்ம லேஸாக நம்ம சட்டியிலேருந்து ஆரணமாயும் நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வைக்கிச்சோம். கிளாஸ் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அதுதாங்க ரொம்ப நல்லது. கிளாஸ் டின்னது எப்பயுமே ரொம்ப நல்லது. ஊறுகாவை போடுறதுக்கு ஊறுகாய் போட்டேன்னா ரொம்ப நாளாக இது கெட்டும் போகாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் பிளாஸ்டிக்கில் நம்ம ஊறுகாய் போடுறது கேன்சர் வரைக்கும் வரக்கூடும்னு சொல்லி சொல்கிறாங்க டாக்டர்மார்கள். இடையில எம்மேனு வருது, அது அப்படி பேசி பழகிருச்சு. அதனால இப்படி சூடோடு நம்ம ஊறுகாய் போடுறது, ஊறுகாய் நம்ம வச்சுருக்கிறதுனால. அப்போ இதில் வினிகர் ஊத்துறோம் இந்த மாதிரி இது வரும்போது பிளாஸ்டிக்கில் போட்டோம்னா அதோடய பிளாஸ்டிக்கோட எஃபெக்ட் நம்ம இதில் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கேன்சர் மாதிரி இருக்கிற நோய்கள் வரும். அதனால தயவு செஞ்சு யாருமே பிளாஸ்டிக் பொருளில் ஊறுகாய் வைக்காதீங்க. கடைகளிலிருந்து ஊறுகாய் வாங்கி சாப்பிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல டேஸ்டியாக நம்மளே தயார் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஒரு குழம்பு கூட, ரசம் கூட, இல்லாட்டி பருப்பு கடைஞ்சது, பிறகு பட்டாணி குழம்பு, இந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் சைடில் ஒரு ஊறுகாய் வச்சோம்னா அவ்வளோ இதாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப விருப்பம் ஊறுகாய் வைக்கிறது. அதனால் இன்னொரு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்கள். நீங்கள் கமெண்ட் போடுற ஒவ்வொரு இதுலேருந்தே மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்காண்டி உணர்வு தரும். என்னோடய வீடியோ இதில் எதனாசிலும் குறவு இருந்தால் நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் வணக்கங்க.